தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸ் அப்படின்னா என்ன, இதிலலாம் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும். பொதுவா நீங்க இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இண்டெக்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இரண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா இண்டெக்ஸ் ETF மூலமா பண்ணலாம். ETF அப்படினா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படினு சொல்லுவாங்க. இந்த நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸ் எல்லாமே இண்டெக்ஸ் ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட். அது என்ன இண்டெக்ஸ் அப்படினு கேட்டிங்க அப்படினா, இந்தியாவுல ரெண்டு மிகப்பெரிய இண்டெக்ஸ் இருக்கு. ஒன்னு நிஃப்டி 50, இன்னொன்னு சென்செக்ஸ். ஓகேங்களா? நிஃப்டி 50 அப்படின்னா என்ன? இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் ரெப்ரசென்ட் பண்றது தான் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50. அதுக்கடுத்து நம்ம பெரும்பாலான பேர் ட்ரேட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அப்படின்னா என்ன? இந்தியாவில் இருக்க டாப் 12 பேங்க்ஸோட அதை ரெப்ரசென்ட் பண்றது தான் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி ஐடி அப்படின்னு இருக்கு. ஐடி அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் இருக்க டாப் 10 ஐடி கம்பெனிஸ் ரெப்ரசென்ட் பண்றது தான் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். இப்போ நீங்க பேங்க் ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு SBI-யோ இல்லனா HDFC-யோ, இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்ல நீங்க இன்டிவிஜுவலா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலா பேங்க் ETF, அதாவது பேங்க் அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, பேங்க் பீஸ் அப்படினு சொல்லக்கூடிய அந்த ETF-ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அப்படினா, ஓவராலா அந்த 12 கம்பெனிகளும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போனுச்சு அப்படினா, இந்த பேங்க் பீஸும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு பர்టిక్యులர் ஸ்டாக்ல நம்ம வந்து நம்மள முழு இன்வெஸ்ட்மென்ட்டையும் போடாம அதோட இண்டெக்ஸ்ல நம்ம போடுறோம். அதே போல தான் இப்ப நிஃப்டி பீஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படினா, இப்ப எப்படி நிஃப்டி 50 கீழ 50 கம்பெனிஸ் இருக்கு, அந்த 50 கம்பெனிஸ் ரெப்ரசென்ட் பண்றது தான் நிஃப்டி 50. இந்த நிஃப்டி பீஸ் அப்படினா அத ரெப்ரசென்ட் பண்றது தான் நிஃப்டி பீஸ். இப்ப நீங்க நிஃப்டி பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நிஃப்டி 50 ல உள்ள 50 கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு சமம். இதே போல தான் நிஃப்டி ஐடி பீஸ். இப்ப நிஃப்டி ஐடி அப்படினா என்ன? டாப் 10 ஐடி கம்பெனிஸ் ரெப்ரசென்ட் பண்றது தான் நிஃப்டி ஐடி. அப்ப நிஃப்டி ஐடி பீஸ் அப்படினா என்னன்னா, நீங்க நிஃப்டி ஐடி பீஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நிஃப்டி ஐடில உள்ள டாப் 10 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு சமம். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். நான் நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலா நிஃப்டி 50ல உள்ள 50 கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிரலாமே, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கற சந்தேகம் உங்களுக்கு வரும். இப்போ நீங்க நிஃப்டி 50ல உள்ள 50 கம்பெனிஸ்லயும் ஒரு ஒரு ஷேர் வாங்குறதுக்கு மினிமம் வந்து ஒரு 5000 இருந்து 8000 ரூபாய் ஆகும்னு வெச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. ஆனா நீங்க நிஃப்டி பீஸ் நீங்க ஒரு குவாண்டிட்டியை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இப்போ கரண்ட் ரேட்டா பாத்தீங்க அப்படின்னா 192 ரூபாய் இருந்தாவே போதும். இப்ப 50 கம்பெனிகளும் வளர்ச்சி அடைஞ்சு நிஃப்டி 50 வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது அதுல என்ன ரிட்டர்ன் கிடைக்குமோ அந்த ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி பீஸ்ல கிடைச்சிடும். அதே போலதான் பேங்க் பீஸும். இப்ப நீங்க பேங்க்ல பேங்க் நிஃப்டி அப்படிங்கன்னா டாப் 12 கம்பெனிஸ், ஓகேங்களா, டாப் 12 பேங்க்ஸ். இப்ப நீங்க டாப் 12 பேங்க்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு பேங்கோட ஷேர்ஸ்லயும் நீங்க ஒரு ஒரு குவாண்டிட்டி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் வரும் வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. ஆனா பேங்க் பீஸோட இன்னே ரேட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 415 ரூபாய் தான். அப்ப நீங்க 415 ரூபாய் கொடுத்து ஒரு குவாண்டிட்டியை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா 12 பேங்க்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு சமம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதனாலதான் பெரும்பாலான பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது பர்டிகுலர் ஸ்டாக்ல முழு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போடாம இண்டெக்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து பேங்கிங் செக்டர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா பேங்க்ஸ் ஒவ்வொரு பேங்க்லயும் இண்டிவிஜுவலா பை பண்றதுக்கு பதிலா பேங்க் பீஸ் பை பண்ணி வச்சிருவாங்க. சோ நீங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸ்ல நீங்க முதலீடு பண்ணலாம். அந்த மாதிரி முதலீடு பண்றது பாத்தீங்க அப்படின்னா லம்சமாவும் முதலீடு பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 7 நிஃப்டி பீஸோ இல்லனா 8 நிஃப்டி பீஸோ பை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த பீஸ், நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸ் SIP முறையில, அதாவது மாதம் மாதம் நான் ஒரு 2 பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டில நான் பை பண்றேன் அப்படின்னு SIP ஆர்டராவும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இந்த நிஃப்டி பீஸ் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத லைவா பார்க்கலாம். இந்த நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு கண்டிப்பா டிமேட் அக்கவுண்ட் தேவை. நான் யூஸ் பண்ற ஜிரோதாவோட டிமேட் அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.
வேணுங்கிற நண்பர்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நிஃப்டி பீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு ஷோ ஆகும். நான் இப்போ நிஃப்டி பீஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 192 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பை பண்ணால் நீங்கள் எப்படி நம்ம ஒரு நார்மலாக ஷேரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோமோ, இப்போ நம்ம இப்போ எஸ்பிஐ ரிலையன்ஸ் இந்த மாதிரி நார்மலாக ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுவோமோ சேம் அதே போல தான் உங்களுக்கு என்ன குவான்டிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இன்ட்ராடேவாகவும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை லாங் டேர்மாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாக் போல தான் இருக்கும், ஆனால் இது வந்து ETF. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி பை பண்ணிக்கலாம், எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அத்தனை குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. சேம் அதே போல தான் சர்ச்சில் போயிட்டு பேங்க் பீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்கே பாருங்க பேங்க் பீஸ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 415 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே போல தான் ஐடி பீஸ். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்லையும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அதோட இண்டெக்ஸ்லேயே நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா முதலீடு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் பேங்க் பீஸ் கொஞ்சம் நான் வந்து முதலீடு பண்ணியிருக்கேன், 150 குவான்டிட்டி. அதெல்லாம் நான் பிளெச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல குவான்டிட்டி ஷோ ஆக மாட்டுது. ஐடி பீஸில் கொஞ்சம் முதலீடு பண்ணியிருக்கேன், 100 குவான்டிட்டி முதலீடு பண்ணியிருக்கேன். இங்கே நிஃப்டி பீஸில் கொஞ்சம் நான் முதலீடு பண்ணியிருக்கேன். அதே போல் லிக்யூட் பீஸ்லையும் நான் கொஞ்சம் முதலீடு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. இந்த மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்யூட் பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். நான் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா அமௌண்ட்டையும் இந்த நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஐடி பீஸ் இந்த மாதிரி பீஸில் முதலீடு பண்ணிவிட்டு அதை பிளெச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு ஆப்ஷன் செல்லிங் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பிளெச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.